ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம் கே இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொத்தமிழ் பிரிப்பரேஷன் வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் பற்றி பார்க்க போகிறோம் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் கலாப்ரியா கல்யாண்ஜி ஞானகூத்தன் இந்த நாலு பேர்தான் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நம்ம சேனலில் ஏற்கனவே என்னென்னா பார்ட் பி வந்துட்டு கவர் பண்ணிட்டோம் இலக்கியம் ஃபுல்லுமே முடிச்சிட்டோம் ஸோ அந்த நோட்ஸ் வேணுங்கிறவங்க கம்பெனாக ஒரே பிடிஎஃபில் கூட இருக்குது நீங்கள் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் முக்கியமாக இப்போ பகுதி இ தான் பார்த்துட்ருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு முடிச்சோம் அந்த ஆசிரியர் பார்த்த மரபு கவிதை முடிச்சிட்டோம் புது கவிதை இன்னைக்கு வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்துல் ரஹ்மான் பத்தி பார்த்திடலாம் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் புது கவிதை வசன கவிதை மரபு கவிதை இந்த மாதிரியான கவிதைகளோட பல வடிவங்களையுமே என்னென்னா நூல் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு அதாவது கவிதைகள் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு வானியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக என்னன்னா வேலை பார்த்தவர் இவர் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு வானம்பாடி காலத்தை சேர்ந்த கவிஞரில் ஒருவர் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம் ஸோ எந்த காலம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க வானம்பாடி காலம் ஓகேவா இவருடைய முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பால்வி நேயர் விருப்பம் பித்தன் ஆலாபனை இந்த மாதிரியான நூல்கள் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் அவரோட ரொம்பவே முக்கியமான நூல்கள் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இதை வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க பாரதிதாசன் அடுத்த விருதுன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழ் அன்னை விருது ஆலாபனை அப்படிங்கக்கூடிய இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி இந்த கவிதை தொகுப்புக்கான சாகித்ய அகாதமி விருது வந்துட்டு என்னென்னா வாங்கியிருக்கிறாரு ஸோ மூன்று விருதுகள் வந்துட்டு முக்கியமான விருதுகளில் அவர் வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு அதுக்கடுத்து தொலைந்து போனவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை அது அந்த கவிதையில இருக்கக்கூடிய சுட்டு விரல் அப்படிங்க அதாவது தொலைந்து போனவர்கள் ஒரு கவிதை அது எந்த தொகுப்புல இருக்குன்னா சுட்டு விரல் அப்படிங்கக்கூடிய கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு இது வந்துட்டு எதுக்காக கொடுத்துருக்கேன்னா நம்மளோட பாட புத்தகத்துல இந்த கவிதை வந்துட்டு இருக்கு அதனால இதை வந்துட்டு ஒரு லைனா கொடுத்துருக்கோம் ஆப்கானிஸ்தான்ல ஆயிரத்தி இரநூத்தி ஏழுல பிறந்த மௌலானா ரூமி அப்படிங்கிறவர் ஓகேவா இவர் வந்துட்டு ஆன்ம ஞானியா மாறி சூஃபி பிரிவை வந்துட்டு என்னென்னா தழுவுறாரு இது வந்துட்டு எது கொடுத்துருக்கோம் இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொஸ்டினாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இதை வந்துட்டு இங்கே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ மௌலானா ரூமி அப்படிங்கிறவர் சூஃபி பிரிவை தழுவிட்டார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அவருடைய ம மஸ்னவி அப்படிங்கக்கூடிய உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான காவியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஓகேவா யாருடையது இவரோட மௌலானா ரூமி இருக்கார்ல ஸோ அவருடைய ஒரு உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான காவியம் ஒண்ணு வந்துட்டு இருக்கு அது பேர் என்னன்னா மஸ்னவி அப்படிங்கிறது தான் அப்துல் ரஹமானும் என்னன்னா இத பத்தி எழுதியிருக்கிறாரு அதுல புல்லாங்குழலை ஆன்மாவா ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை வந்துட்டு படுத்து படைத்திருக்கிறாரு ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க அவருடைய மஸ்னவி அப்படிங்கக்கூடிய உகல் உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான காவியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது யாரோடதுன்னா மௌலானா ரூமி அப்துல் ரஹமானும் இதை பற்றி எழுதியிருக்கிறாரு அதில் புல்லாங்குழலில் ஆன் ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படுத்தியிருக்கிறார் ரூமி ஸோ இந்த குறியீடு இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் அட்வான்ஸ் தமிழில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க குறியீடு அமைந்துள்ள கவிதை நம்ம நிறைய டாப்பிக்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் இருக்க கூடியது தான் இது ஓகேவா ஸோ குறியீடு அப்படிங்கிற குறியீடுனா என்னன்னா ஒரு பொருளை வந்துட்டு டைரெக்டாக சொல்லாமல் அது வந்துட்டு ஒரு இதாக வச்சு ஒரு குறியீடாக வச்சு சொல்கிறது ஓகேவா ஸோ வேற ஒரு இதை வச்சு குறிப்பு குறிப்பாக உணர்த்துறது தான் என்னென்னா குறியீடுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ புல்லாங்குழல ஆன்மாவாக வந்துட்டு என்னென்னா குறியீடு பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய கவிதை தான் ஸோ இது வந்துட்டு ரூமி அவர்கள் வந்துட்டு என்னென்னா கொடுத்த கவிதை இந்த மௌலானா ரூமி பார்த்தோம்ல ஸோ அவங்க கொடுத்த கவிதை கவிதை ஓகேவா ஸோ குழப்பிக்க வேண்டாம் மௌலானா ரூமிங்கிறவர் மஸ்னா மௌலானா ரூமிங்கிறவர் ஒரு புக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாரு அதுதான் என்னென்னா மஸ்னவிங்கிற புக்கு ஸோ அதில் வந்துட்டு புல்லாங்குழலில் ஆன்மாவாக குறியீடு செஞ்சு கவிதை வந்துட்டு கொடுத்துருக்குறாரு அதுதான் என்னென்னா முக்கியமானது இதை பற்றி அப்துல் ரஹமானும் ஒரு இதை வந்துவிட்டு எழுதியிருக்கிறார் அவ்வளோ தான் அந்த டீட்டெயில் ஓகேவா அப்துல் ரஹமான் அபி போன்ற கவிஞர்கள் இயக்க அடையாளங்கள் இல்லாமல் தனித்துவத்தோட்டு கவிதைகள் எழுதியது குறிப்பிடத்தக்கது அதாவது அபி அப்படிங்கிற மாதிரியான சில கவிஞர்கள் இருக்காங்க போல ஸோ அப்துல் ரஹமான் அவங்க மாதிரி இல்லாம தனித்துவத்தோடு என்னன்னா ஒரு தனி சிறப்போடு கவிதைகள் வந்துட்டு அப்படிங்கிறது அப்படிங்கறது கான்செப்ட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை இருந்தாலும் நீங்க வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க மௌலானா ரூமிக்குள்ளது அந்த டீட்டெயிலை வந்துட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக நம்ம வந்துட்டு அவருடைய அந்த கவிதையை தான் என்னன்னா பார்க்க போறோம் ஸோ என்ன கவிதைனா இந்த குறியீடு கவிதை நான் சொல்லி இருந்த அந்த இதுல இருக்கு இதுலனா நம்மளுக்கு லெவன்த் அட்வான்ஸ் தமிழில் வந்துட்டு இருக்கு ஸோ தான் பார்க்குறோம் குறியீடு கவிதை சமரச வேஷமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ இது வந்துட்டு ஒரு குறியீடு குறியீடு கவிதை குறிப்பால் உணர்த்துவது ஓகேவா அடுத்து மனம் ஒரு பார்க்கடல் அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆலகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இது இது வந்துட்டு தொன்மம் அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதுவும் அப்துல் ரஹ்மான் அவர்களோட கவிதை தான் அடுத்து வியர்வை அப்படிங்கிறது இந்த ஆதிரை படுக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி அப்படிங்கிறது இது வந்துட்டு பால் வீதியில் வந்துட்டு இருக்கு இது வந்துட்டு ஒரு விதமான குறியீடு கவிதை தான் ஓகேவா ஸோ அடுத்து வந்துட்டு திட்டம் அப்படிங்கிறதுல இருக்கு வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக அப்படிங்கிற மாதிரியான குறியீடு ஓகேவா ஸோ இந்ததுக்கு மட்டும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு மன்னன் வந்துட்டு என்னதான் என்னதான் அவர் வந்துட்டு படைக்கு வந்துட்டு எல்லாம் நிறைய ட்ரிக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலும் கடைசியில் அவர் தோத்து போறாரு அப்படின்னா அந்த திட்டமும் அந்த இது எல்லாமே என்னன்னா பயனற்று போகுது ஓகேவா ஸோ என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் கடைசியில தோத்து போயிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அந்த வந்து ஒரு குறிப்பால் உணர்த்துவது இன்டைரக்டா சொல்றதுதான் என்னன்னா இந்த பாட்டு வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக அப்படிங்கிற மாதிரி ஸோ தான் என்னன்னா குறியீடுன்னு சொல்லுவாங்க இன்டைரக்டா வந்துட்டு நம்ம அந்த பொருளை வந்துட்டு தான் குறியீடு அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இது இவ்வளவுதான் இது வந்துட்டு என்னன்னா நம்மளுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களை பத்தினது ஸோ புதுக்கவி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை வார்த்தை தான் இருக்கும் அடுத்த லைன் போயிடும் இல்லைன்னா ரெண்டு வார்த்தை தான் இருக்கும் அடுத்த லைன் போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஒவ்வொரு இதுல உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேஜஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரே லைன்ஸ்ல கூட கொடுத்துருப்பேன் நம்மளுக்கு வந்துட்டு அது பிரச்சனை இல்லை எந்த இந்த லைன் வந்துட்டு யார் சொன்னது அப்படிங்கிறதான் கேட்பாங்க ஸோ அதனால அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இது போக என்னன்னா நம்மளுக்கு அப்துல் ரஹ்மானோட இந்த பாட புத்தகத்தில் கொடுத்த கவிதை அதாவது மெயின் லெசனாக கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அதுவும் இருக்குது அதை வந்துட்டு நம்ம லாஸ்டா பார்க்கலாம் அடுத்ததான் வந்து பார்க்க போறது கலா அவர்கள் தான் ஸோ கலாபிரியா அவங்கள பற்றின டீட்டெயில் வந்துட்டு நம்மளுக்கு கிடையாது பாட புத்தகத்தில் கிடையாது நான் வந்துட்டு வெளியிலருந்து சோர்ஸில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேவா இயற்பெயர் பார்த்தோம்னா தீசு சோமசுந்தரம் அப்படிங்க அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர் பெற்றோர் கந்தசாமி சண்முக வடிவு ஊர் வந்துட்டு திருநெல்வேலி கவிதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளம் தீர்த்த யாத்திரை மாற்றங் மாற்றாங்கே எட் மாற்றாங்கே அடுத்து வந்துட்டு எட்டயபுரம் சுயம்பரம் உலகெல்லாம் சூரியன் அனிச்சம் வனம் புகுதி எல்லாம் கலந்த காற்று நான் நீ மீன் கலாப்பிரியா கவிதைகள் ஸோ இது எல்லாமே என்னென்னா இவங்களுடைய கவிதை நூல் தான் ஓகேவா ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு யார் எழுதுனது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க மேட்ச் த ஃபாலோவிங் அந்த பொறுத்துக்கிறதுல வந்துட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பிற செய்தி அப்படின்னு பார்த்தோன்னா இவர் குற்றாலத்தில் மூன்று முறை வந்துட்டு என்னென்னா கவிதை பட்டறைகள் வந்துட்டு என்னென்னா நடத்தியிருக்கிறாரு அடுத்து பாலியல் தன்மையான கவிதைகளை யதார்த்தமாக சொல்கிறவர் யார் அப்படின்னா கலாப்பிரியா அவர்கள் தான் ஓகேவா ஸோ இது ரெண்டுமே முக்கியமானதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து காதல் சோகம் விரவி கிடக்கும் எட்டயபுரம் இந்த மாதிரியான கவிதை தொகுப்பு இவருடைய கவிதை தொகுப்பு ரொம்ப ரொம்பவே என்னன்னா புகழ்பெற்ற ஒரு கவிதை தொகுப்பா இருக்குது அடுத்து இந்த லைனும் என்னன்னா முக்கியமானது நிறைய புது கவிதைகள் வந்துட்டு என்னன்னா பழசும் இல்லாம புது புதுசும் இல்லாம அலி கவிதைகள் மாதிரி வந்துட்டு இருக்கு ஆனால் கலாப்பிரியாவோட கவிதைகள் வந்துட்டு ஆண் பிள்ளை கவிதைகள் அல்லது பெண் பிள்ளை கவிதைகள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதா டி ஜானகிராமன் அவர்கள் வந்துட்டு என்னன்னா பாராட்டியிருக்கிறாங்க தி ஜானகிராமன் யாரை பாராட்டியிருக்காங்க கலாப்பிரியா அவங்களோட கவிதையை பாராட்டியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்து இது பார்த்தோன்னா நம்மளோட பாட புத்தகத்தில் தான் இருக்குது நான் சொன்னேன் லெவன்த்து டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் வந்துட்டு இருக்குது குழந்தை வல குழந்தை வரைந்தது ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு வேற ஒரு கிளாஸ் பாட புத்தகத்தில் புக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தது ஓகேவா ஸோ லெவன்த்து டுவெல்த்து கிடையாது வேற ஒரு இதில் தான் குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே வானம் தானாக உருவானது அப்படிங்கிற மாதிரியான இது வந்துட்டு ஒரு புது கவிதை யோகைவான் ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் ரெண்டு லைன்ல கொடுத்துட்டேன் ஆனால் அதுல வந்துட்டு ஒரு நாலஞ்சு லைன்ல வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இது கலாப்ரியா அவங்களோடது தான் அடுத்து கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவை முட்கள் அப்படிங்கிறது கருவ முட்கள் அப்படிங்கிறது சோ இதுவும் என்னன்னா கலாப்பிரியா அவர்களுடைய வரிகள் தான் ஓகேவா ஸோ இது ரெண்டே பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வேற வந்துட்டு மெயின்ல மெயின் வந்துட்டு கிடையாது மெயினாக எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால் இந்த ரெண்டு லைன் தான் நல்லா பார்த்துக்கோங்க கலாப்பிரியாவுக்கு ஸோ மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது கல்யாண்ஜி அவங்கள பற்றி தான் ஓகேவா ஸோ கல்யாண்ஜி அவங்கள பத்தி பார்க்கலாம் நடையில் கவிதை எழுதுவத பாரதி ஸோ இது வந்துட்டு கல்யாண்ஜி அவர்கள் பற்றியில் காமனா புது கவிதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நடையில் கவிதை எழுதுறத பாரதியார் வந்துட்டு தன்னோட வசன கவிதைகள் மூலமாக என்னன்னா தொடங்க ஆரம்பிக்கிறார் அதாவது ஒரு கதை மாதிரி இருக்கும் அதில் கவிதை எழுதுறத யார் ஆரம்பிக்கிறாங்க பாரதி அவ அதை தான் என்னன்னா வசன கவிதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட தொடர்ச்சியாக வந்த கவிதைகள் தான் என்ன புது கவிதை இந்த புது கவிதை அப்படிங்கிறது மனித நேயத்தை வந்துட்டு வலியுறுத்துவதா அமைஞ்சிருக்கு சோ மனித நேயம் அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க மனித நேயத்தை வலியுறுத்துருவதா அமைஞ்சிருக்கு அடுத்து இவங்களோட இயற்பெயர் பாக்கலாம் கல்யாண்ஜியோட இயற்பெயர் கல்யாண சுந்தரம் இவருடைய கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இதெல்லாம் அவங்களுடைய கவிதை நூல்கள் கட்டுரை தொகுப்புன்னு பார்த்தோம்னா அகமும் புறமும் அப்படிங்கிறது கடிதங்கள் தொகுப்பு அப்படின்னா சில இறகுகள் சில பறவைகள் இது வந்துட்டு அவங்களுடைய கடிதங்கள் ஸோ அவங்க எழுதின அந்த கடிதத்தை மொத்தமாக சேர்த்து சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து இவங்களுடைய சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயரப்பரத்தல் ஒளியிலே தெரிவது ஸோ இதெல்லாம் அவங்களுடைய சிறுகதை தொகுப்பாக வந்துட்டு இருக்குது ஓகேவா அடுத்து இவங்களுடைய பங்களிப்புன்னு பார்த்தோம்னா வன்னதாசன் அப்படிங்கக்கூடிய பெயரில் கதை இலக்கியத்திலும் என்னென்னா பங்க பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது மன்னதாசன் அப்படிங்கிற பேரில் கதை இலக்கியம் வந்துட்டு என்னென்னா எழுதியிருக்கிறாரு அடுத்து அதாவது இலக்கியங்கள் எழுதியிருக்கிறாரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இவருக்கான விருது ஒரு சிறு இசை அப்படிங்கக்கூடிய சிறுகதை தொகுப்பிற்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வந்துட்டு என்னென்னா இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு சிறு இசை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ நிறைய நம்ம சாகித்ய அகாடமி விருது பார்த்துட்டோம் அதெல்லாம் ஒரு லிஸ்டோன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஒரு சிறு இசை யாரோடது கல்யாண்ஜியோடது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த கசட தபர அப்படிங்கக்கூடிய இதழ் வந்துட்டு என்னென்னா ஞானகூத்தன் கலாப்ரியா கல்யாண்ஜி இவங்க இவங்க வந்துட்டு என்னன்னா அறிமுகப்படுத்திய இந்த மாதிரியான கவிஞர்களை அறிமுகப்படுத்தினதாக இருக்கக்கூடிய ஒரு வே இதழ் தான் என்னென்னா இந்த கசடதபர அப்படிங்கிறது ஸோ இந்த இதழ் மூலமாக அவங்க அதி அறிமுகமானனால அவங்களோட காலத்தை நம்ம கசடதபர காலம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அப்துல் ரஹ்மானுக்கு வானம்பாடி காலம்னு அது மாதிரி இந்த மூணு பேருக்கும் ஞானகுத்தன் கலாப்ரியா கல்யாண்ஜி இவங்க மூணு பேர்த்த கசடதபர காலம் காலத்தை சேர்ந்த கவிஞர்கள் அப்படின்னு சொல்றோம் எதனால கசடதபர இதழ்னால அவங்க வந்துட்டு ஃபேமஸ் ஆனால ஓகேவா கல்யாண்ஜியோட கவிதை பெட்டியிலே அப்படிங்கக்கூடிய கவிதை வந்துட்டு அழகியல் பதிவு வந்துட்டு உடையதாக இருக்குது ஸோ அழகியல் பதிவுனால் நம்ம இப்போ பார்த்தோம்ல குறியீடு தொன்மம் அந்த மாதிரி அதில் ஒரு விதமான டாபிக் தான் என்னென்னா அழகியல் அப்படிங்கிறது அதாவது அந்த அட்வான்ஸ் தமிழ் புத்தக புத்தகத்தில் இருக்கக்கூடியது ஸோ அதில் என்ன கவிதை இருக்குதுன்னா இது கல்யாண்ஜி அவர்களோட கவிதை தான் தினசரி வழக்கமாகிவிட்டது தபால் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைவது இரண்டு நாட்களாகவே இரண்டு நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம் இன்று பார்க்கையில் அசையவற்று இருந்தது ஒரு சின்னஞ்சிறு இறகு மட்டும் எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது கவிதை ஓகேவா ஸோ அடுத்து வினைப்படிமம் படிமம் அதாவது ஒப்பிடுறது வினை ஒரு இதை ஒரு இதோட ஒப்பிடுறது தான் என்னென்னா வினைப்படிமம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலை இளம் வெயில் நன்றாக மேய துன் தும்புற தும்பறுத்த தொல்லி வரும் புது வெயில் அப்படிங்கிறது அதாவது இந்த கன்று குட்டியை வந்துட்டு அவிழ்த்து விட்டால் எப்படி போகுமோ துள்ளி குதித்து அது மாதிரி காலையில் வரக்கூடிய அந்த இளம் வெயில் வந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஒப்பிடுவது ஓகேவா எதுக்குன்னா இந்த கவிதை எல்லாமே என்னன்னா இவங்க எழுதின கவிதை தான் ஓகேவா சோ கல்யாணி எழுதின கவிதை தான் அதனால இங்க நம்ம வந்துட்டு பார்த்திருக்கோம் அவ்வளவுதான் கல்யாண்ஜி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு ஒரு பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அந் அதனால நம்ம அந்த பாடலையும் கடைசியாக வந்துட்டு பார்த்துடலாம் இப்போ நான்காவதாக பார்க்கக்கூடிய ஆசிரியர் வந்துட்டு புதுக்கவிதை ஆசிரியர் கூத்தன் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு வந்துட்டு என்னென்னா புது பா நம்ம பாடப்புத்தகத்தில் கிடையாது ஸோ வெளியில் இருக்க சோர்ஸ் தான் இயற்பெயர் வந்துட்டு ரங்கநாதன் ஊர் பார்த்தோன்னா மயிலாடுதுறை புனை பெயர் கூத்தன் அப்படிங்கிறது தான் திருமந்திரத்தோட அந்த திருமந்திரம் நூல் இருக்குல்ல அந்த தாக்கத்தினால இவரோட பெயரை வந்துட்டு ஞானக்கூத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறாரு இவரோட நூல்கள் பார்த்தோம்னா அன்று வேறு கிழமை சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் பிரச்சனை அதாவது இதுதான் என்னன்னா இவருடைய முதல் கவிதை அடுத்து கவிதைக்காக அப்படிங்கிறது ஒரு திறனாய்வு நூலா வந்துட்டு இருந்திருக்கு அடுத்து பென்சில் படங்கள் எண் உலம் நிற்றி நீ இம்பர் உலகம் அடுத்து கவிதைகளுடன் ஒரு சம்வாதம் ஸோ இதெல்லாம் இவருடைய நூல்கள் ஓகேவா ஸோ ஜஸ்ட் கம்மியான டீட்டெயில்ஸாக இதில் இருக்கும் அடுத்து இவருடைய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் தமிழில் கொடுத்தது தான் திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று எவனோ ஒருவன் சொன்னான் களவு போகாமல் கையருகே வை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இது வந்துட்டு ஞானக்கூத்தன் அங்கதம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க எப்படி குறியீடு ஒப்பிடுவது எல்லாம் பார்த்தோமோ வினை படிமம் எல்லாம் பார்த்தோமோ அது மாதிரி அங்கதம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கவிதை தலைப்பு தான் ஸோ அங்கதம்னா என்னென்னா நகைப்போடு கூடிய எல்லல் ஆகும் அதாவது நகைச்சுவையாக அவங்க சொல்கிறது தப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்கிறது ஓகேவா ஸோ அதுதான் என்னென்னா அங்கதம் அப்படிங்கிறது சோ இந்த பாட்டையும் நீங்க வந்துட்டு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சோ ஞானகுத்தன் அறைய முடிச்சிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம பாட புத்தகத்துல கொடுத்த அந்த பாடலையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட் அப்துல் ரஹ்மான் அவர்களோடது இது வந்துட்டு புக்குக்கு பின்னாடி இருக்கிற பாடல் ஓகேவா மொழியை ஆல்வோம் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய பாடல் அந்த இடம் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய் பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய் புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய் எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகிறாய் மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து குமாளமிடுகின்றன வயலின் பச்சை பயிர்கள் நீ வந்தால் மட்டுமே ஆனந்த நடனம் ஆடுகின்றன நீ என்ன குதுகலமா கொண்டாட்டமா கோலாகலமா நெடுநாட்களாகவே எனக்கு ஒரு சந்தேகம் விளக்குகளிலிருந்து பறிக்கும் சுடர்களை பூக்களிலிருந்து திருடும் மனத்தை வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் அப்படிங்கிற மாதிரியான அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பாடல் ஓகேவா ஸோ இது வந்துட்டு புக்குக்கு பின்னாடி தான் இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா தொலைந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல ஸோ அந்த இதில் உள்ள பாடல்கள் வந்துட்டு பார்க்கலாம் விடிந்தன்பாய் நீ அனுதினமும் வான் வெளுப்பது உனது விடியலில்லை முடிந்தன்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல குளித்தேன் என்பாய் யுகயுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை அளித்தேன் என்பாய் உண்மையிலே நீ அழித்ததெதுவும் உனதல்ல உடை அணிந்தேன் என சொல்கிறாய் வெறும் உடலுக்கணிவது உடையல்ல விடையை கண்டேன் என்றுரை தாய் ஒரு வினாவை நீயே நிற்கின் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் தின்றேன் என்பாய் அணு அணுவாய் உனை தின்னும் பசிகளுக்கிரையாவாய் வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் பெரும் வெற்றியிலே தான் தோற்கின்றார் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உனை தேடு அப்படிங்கிற மாதிரியான பாடல் இந்த பாவகை வந்துட்டு சிந்து பாவகை ஸோ அப்துல் ரஹ்மான் எழுதுன ஒரு பாடல் தான் ஓகேவா தொலைந்து போனவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புல நம்ம பாட புத்தகத்திலேயே என்னன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததா கல்யாண்ஜி எழுதுனா அக்கறை அப்படிங்கக்கூடிய ஒரு பாடல் தான் ஸோ பாத்திரலாம் சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை அப்படிங்கிற மாதிரியான பாடல் ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிய தமிழில் தான் வந்துட்டு இருக்கும் தான் புது கவிதைங்கிறது அது மாதிரி ஒரு லைனுக்கு ரெண்டு வேர்டு இல்லைன்னா ஒரு வேர்டு மூணு வேர்டு அந்த மாதிரி தான் என்னென்னா அதிகபட்சமாகவே வருது ஓகேவா ஸோ இதுதான் என்னென்னா புது கவிதை அப்படிங்கிறது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு கவிதை வந்துட்டு நம்மளுக்கு பாட நான் எடுத்து கொடுத்துருக்கேன் மற்றதெல்லாம் நோட்லேயே வந்து உங்களுக்கு எழுதி காமிச்சிட்டேன் ஓகேவா ஸோ நோட்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் புதுசாக சேர்றீங்க அப்படின்னா புதுசாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் நோட்ஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு சேரணும் அது வந்துட்டு மந்த்லி மந்த்லி ஸோ ஒரு மந்த்துக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன் பே பண்ணியாச்சுன்னா நீங்கள் அந்த மந்த்து ஃபுல்லாக நீங்கள் அடுத்தடுத்த நோட்ஸ் த்ரீ ரூபீஸ் ஒவ்வொரு நோட்ஸ்க்கு பே பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்த மாதம் வரும்போது டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் இல்லை எனக்கு வந்துட்டு ஃபுல் செட்டு பார்ட் பி ஃபுல் செட்டு வேணும் த்ரீ ரூபீஸ்க்கு நான் வாங்க முடியாது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னால் ஒன் சிக்ஸ்ட்டி பீஸ் வந்துட்டு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் அதில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு சேர்த்தே வந்துடும் ஸோ ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது சிங்கிள் பிடிஎஃபாகவே நம்ம வந்துட்டு எல்லா நோட்ஸும் கொடுத்துடலாம் ஓகேவா ஸோ எதுனாலும் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் மெயில் பண்ணுங்கள் இன்கேஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு அனுப்ப மறந்துட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் மெயில் பண்ணிடுங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு சென்ட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ